இன்னைக்கு நம்ம எல்லாரும் மெத்தை வீடுகளிலும் சரியா அடுக்கு மாடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்பா நமக்கு ஒரு வீட்டை கட்டுறார் பிரைஸ்லா அப்போ அந்த பாட்டு எப்படின்னா அப்பா ஒரு வீட்டை கட்டினா அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா அப்பா ஒரு வீட்டை கட்டினா அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா தேடு சொந்தமாகும் வீடு தேடு சொந்தமாகும் வீடு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா அப்பா ஒரு ஜோரா கைதட்டி தேடு சொந்தமாகும் வீடு சொந்த ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா அப்பா ஒரு கருங்கல் இல்ல அட காரக்கலவை இல்ல கருங்கல் இல்ல கார கலவை இல்ல செங்கல்லும் இல்லை கருங் கருங்கள் இல்லை பாடுங்க செங்கல்லும் இல்ல கார கலவை இல்லை ஒரு சமட்டி கூட இல்ல ஒரு மாமட்டி கூட இல்லை ஒரு சமட்டி கூட இல்லை ஒரு மமட்டி கூட இல்லை அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா அப்பா ஒரு இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு தேடு அப்பா ஒரு வீட்டை கட்டினா இன்ஜினியரும் இல்ல இன்ஜினியரும் இல்ல அட கான்ட்ராக்டரும் இல்ல கொத்தனாரும் இல்ல அட தச்சனாரும் இல்ல அட தச்சனாரும் இல்ல யாரும் கை போட்டு கட்டாத வீட்டையே அப்பா ஒரு வீட்டை கட்டினார் அப்பா ஒரு வீட்டை கட்டினா அப்பா ஒரு வீட்டை கட்டினார் மாமனாரும் இல்ல அட மச்சாமாரும் இல்ல மாமனாரும் இல்லை அட மச்சாமாரும் இல்லை மாமியாரும் இல்லை அட மருமகளும் இல்லை மாமியாரும் இல்ல அட மருமகளும் இல்லை தொண்டையில சண்டையில தொண்டையில் தொண்டையில சண்டையில இல்லை அட அப்பா ஒரு வீட்டை கட்டினா அட அப்பா ஒரு வீட்டை கட்டினா அப்பா ஒரு தாசில்தாரும் இல்ல அட தகராரும் இல்ல அட தக சொத்து சண்டை இல்ல எனது உனது இல்ல எல்லாமே இலவசம் எல்லாமே கிருபை தானுங்க எல்லாமே தானுங்க அப்பா ஒரு வீட்டை கட்டினா அப்பா ஒரு வீட்டை வெரி குட் அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கும் எனக்கும் இயேசுவையே தேடு இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா அருளாலயத்தை தேடி ஓடி வா நீயும் இரக்கமுள்ள இயேசுவை தானே உன் இதய கவலையை போக்கிடுவார் பாரு அருளாலயத்தை தேடி அர்லாலயத்தை தேடி ஓடிவானியும் இரக்கமுள்ள ஏசு தானே உன் இதய உன் இதய கவலையை போக்கிடுவார்பாரு இதையிடுவார்பாரு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத எனக்கு கட்டினா சொல்றிய சூப்பர் யாரை தேடணும் இயேசு தேடணும் என்னது ஆ இங்க தான் முக்கியமா எப்படி ஒரு வீட்டை கட்டணும் கேட்கல நீங்க எப்படி ஒரு வீட்டை கட்டினாரு கேட்கல ஆ செங்கல்லும் இல்ல இல்ல மரகதம் வைடியோரியம் மாணிக்க கற்களால ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கட்டுகிறார் பிரைஸ் அலார்ட் ஹாலிலுயா ஹாலில் செங்கல் ஆலை இல்லை கருங்கலால இல்லை காரவக்கலை அல இல்லை எங்கு மரகதம் வைடூரியம் மாணிக்க கற்களால் நமக்கு ஒரு வீட்டை மேலே கட்டுகிறார் பிரைஸலால் இந்த வீடு இல்லை நிலையான வீடு அங்கே தான் மக்களே அங்கே போகணும் பிரைஸலாட் இது அழிந்து போகிற உலகம் இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக அல்ல மேலே அழியாத உலகத்தில் நமக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் பிரைசலால் அலேலுயா அலலுயா இனிமே எப்பொழுதுமே உங்களுடைய நாவல என்ன இருக்கும் புகழ் தான் இருக்கும் அலேலுயா ஸ்தோதிரம் அலேலுயா ஸ்தோதிரம் அலேலுயா நன்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நன்றி சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அற்புதத்தை பார்க்க முடியும் நன்றி சொல்லுகிற போது அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில எப்பொழுதுமே இடைவிடாத நன்றி அதைத்தான் ஒன்று தசுலனுக்கே ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது யாரும் வாசிக்க வேண்டாம் ஒன்று தசுலனுக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை சொல்கிறது எப்பொழுதும் உங்க பைபிள்ல அப்படி கொடுத்துருக்கு ஏன் பைபிள்ல எப்பொழுதும் துக்கமாக இருங்க எப்பொழுதும் தூங்கி கொண்டிருங்க இடைவிடாது புரணி பேசுங்கள் என்ன நேர்ந்தாலும் சண்டை போடுங்க இல்லையா இல்லையா அப்படியா சரி சரி பரவாயில்ல அப்போ எப்படி இருக்குது எப்பொழுதும் எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்க இடைவிடாமல் ஜபம் சொல்லுங்க என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க இடைவிடாமல் ஜபம் செய்யுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் பிரைசலான் அலெலுயா அலெலுயா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது உங்களுடைய நாவுகளை இன்று திருப்பலியில் ஆண்டவிடம் அர்ப்பணிப்பீர்கள் என்று யார் யாரெல்லாம் உங்கள் நாவுகளை திருப்பலியில் ஒப்பு உங்கள் நாவில் எந்த ஒரு கெட்டதும் வராது பிரைசலான் ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு மயிமைப்படுத்துங்க ஜோரா கைதட்டுங்க காலரோட வந்த அக்கா கழுத்து காலரோட வந்த அக்கா அங்கிருந்து வரும்போது ஆவியானர் உணத்தினார் அவங்க காலரை தூக்கி போட்டுட்டு நடப்பாங்கன்னு சொல் பிரைஸ்தலா கிறிஸ்து அருமையானவர்களை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய் இடைவிடாத செபம் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிற போது நம்ம யாரோட இருப்போம் அவரோட மட்டும்தான் இருப்போம் அவரை பிரிந்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது சரியா இப்போ தான் நான் என்ன ரெண்டாவது டாக்குக்கு வர்றேன் ரெண்டாவது டாக் என்னன்னாக்கா நாவை முடிச்சிட்டேன் சரியா உங்கள் நாவை பயன்படுத்திக்கங்க இரண்டாவது டாக் என்னன்னு சொன்னால் குடும்பமே இறைவனுக்கு உகந்த ஒரு பலிபீடம் குடும்பம்னு சொல்லுவீங்க எது குடும்பம் தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாரும் தான் ஒரு குடும்பம் சரியா அப்படின்னா மனைவின்னா என்ன அர்த்தம் மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம் என்னமா வீட்டை கட்டுறவளா ஆ சரி சார் ரைட்டு என்னமா வீட்டை கட்டி ஆள்பவள் சரி ம் பிள்ளைகளை பேணி வளர்ப்பவள் ஆ வேற சொல்லுங்க மனைவி கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் கைதுங்க நான் கன்னியாசு சொல்லக்கூடாது ஆ பிரைசலால் இத்தனை மனைவி மாதிரி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அர்த்தத்தை சரியாக புரியாமல் நான் மனைவி அப்படின்னு மாறுதிக பிரேசலால் மனைவி என்று சொன்னால் மனை என்றால் வீடு வி என்றால் விளக்கு விளக்கு சரியா அப்போ ஒரு மனையின் விளக்கு வீட்டின் விளக்கு தான் மனைவி நல்லா தெரிஞ்சுக்கங்க யாராவது கேட்டா தயவு செய்து பதில் சொல்லணும் சரியா மனைவினா யாரு ஆஹ் வீட்டின் விளக்கு மனை என்றால் வீடு வி என்றால் விளக்கு ஒரு வீட்டின் விளக்கு தான் மனைவி அப்படி என்றால் கணவன் என்றா கண் அவன் ஒரு நம்முடைய உடலுக்கு எப்படி கண்ணு தேவையோ போல குடும்பத்திற்கு கண் போல இருப்பவர் தான் கண் அவன் கண் அவன் கணவன் ஃப்ரைசலா என்னை கன்னியாகுமரி காரவங்க எப்படியோ முறைச்சி பார்க்குறாங்க இந்த கன்னியாஸ்திரிய பாரியா இந்த வேறையே இல்லை நம்ம அப்படின்னுட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன சரியா இவன் தான் பேசுவாங்க ஃப்ரைசலா ஹாலெலுயா கிறிஸ்து கருமையானவர்களே ஒரு திருமணம் வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள் போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் அங்கே வந்து சொன்னாங்க பொண்ணு வந்து இந்த கவுனம் மாற்றிட்டு சேலை கட்டுவேன் அந்த நேரத்தில் ஒரு ஜபத்தை நடத்துங்கம்மா அப்படின்னு சொன்னார் சரெண்டு பெஸ் பெசன் நகரில் தான் அப்போ நான் போயிருந்தப்போ நான் கேட்டேன் சரி அப்போனாக்கா திருமணம்னா அர்த்தம் என்ன திருமணம் அர்த்தம் என்ன இரண்டு மனங்கள் ஒன்றாக சேருவது திருமணம் அப்படி தானப்பா ஆ ரைட் அப்படிதான் சொன்னார் அப்பா தப்பு பண்ணிட்டீங்க இரண்டு மனம் நம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மானோம்பி அப்படிதானே அதாவது அப்பா இல்லப்பா நான் சொல்லிறேன்ப்பா ரெண்டு மனம் சேருது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு முன்னால அப்படியே ரசிப்பாரு ஏய் குஷ்பு அவட்ட கடன் வாங்கணுண்டா அப்படி ஒரு அழகுன்னா அழகு இடையோ இடை நடையோ நடை வர்ணிப்பான வர்ணிப்பு என் அன்பு ஆறுகிறே இப்போ அது என்ன தெரியுமா அப்பா இந்த தோசக்கல் வந்துச்சே காதை விட்டு வெளியில வர மாட்டேங்குது ஹலோ ஆமா

ஒரு வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க இந்த தோ இந்த கை அந்த சோல் விட்டு வெளியிலே வர மாட்டேங்குது அவ்வளவுதான் ரசனை ஆஃப்டர் மேரேஜ் ஆறு மாதம் கழித்த பிறகு வயிற்றில் ஒன்று வந்த பிறகு ஒன்று பிறந்த பிறகு ஒன்று கையில் இன்னொன்று இடுப்புல அப்பொழுது என்ன நடக்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது இரண்டு மனம் அப்பா ரெண்டு மனம் அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா எல்லாரையும் பொதுவாக சொல்றேன் என்ன ஆகுது நீ கட்டழகிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் எங்க போகுது அங்க போகுது போகுதா இல்லையா இது இரண்டு மனம் இல்லையா கொஞ்ச நாள் இந்த மனம் இருக்கிற மனம் இந்த பக்கம் திரும்பும் யாரோ உங்கள் பேரெல்லாம் சொன்ன மாதிரி யாரோ நம்பி இது பண்ணிடுவீங்க அதனால இந்த கருப்பளையிட்ட இருக்கும் அடுத்தாக்கில் கொஞ்ச நாள் கழித்து செருப்பள போயிடும் இல்லையா இதான் இரண்டு மனம் நோ இரண்டு மனங்கள் சேர்வது திருமணம் அல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ஆன்மா சேருவதுதான் தான் திருமணம் இரண்டு ஆன்மா வந்திக்க வேண்டும் திருமணம் கல்யாணம் நடத்துற என்ன சொல்லுவீங்க தாலி எடுத்து எப்படி கொடுப்பீங்க தாலிய கையில வாங்கிட்டு என்னமா கல்யாணம் பண்ணவங்க தானே நீங்களெல்லாம் எனக்கு எனக்கே கவலையா இருக்கு இவங்க கல்யாணம் பண்ணவங்களா கல்யாணம் பண்ணாதவங்களா ஆண்டவரே ராஜாவே என் வீட்டுக்காரரு சூப்பர் ஆஹ் சரி சொல்றேங்க இல்லைங்க என்னது ஆ கரெக்டா சொன்னீங்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள் நீங்க உடனே அடி பவ்யா தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன் உண்டா இல்லையாப்பா ஆமா சரியா கல்யாணம் கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே திருமணம் திரியேக தெய்வம் தந்தை மகன் தூய ஆவியானவர் உன் குடும்ப வாழ்வில் மனம் வீச வேண்டும் அதான் திருமணம் தந்தை மகன் தூய ஆவியானவ உன் குடும்பத்தில் மனம் வீச வேண்டும் அதாங்க திருமணம் அதை விட்டுட்டு இரண்டு மனோன்னு சொல்கிறீங்களே விட்டுருங்க இனிமே ரெண்டு மனம் அல்ல அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நாளில் வேற மாதிரி மாறி போகிறது அது அல்ல மக்களே இன்னைக்கு ஒரு குடும்பம் நீங்க ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி நன்றாக இருந்தால் தான் இன்னைக்கு திருச்சபை நன்றாக இருக்க முடியும் ஒரு குடும்பத்திலிருந்து உருவாகிறவர்கள் தான் நாங்கள் இல்லையா என்ன சொல்றீங்க ஆமா அப்போ ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தய சொல்கிறேன் மக்களை கணவன் மனைவிடைய உறவு சரியாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் மனைவி யார் கணவன் யார் பைபிள் தெளிவாக சொல்கிறது அங்கே பிசனகளை கொடுத்த போது விஷயம் நான் எல்லாம் இருந்தாங்க அப்போ நான் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே இருந்து ஒரு தம்பி நீங்கள் ஒரு கன்னியாஸ்திரி உங்களுக்கு எப்படி குடும்பத்தை பற்றி தெரியும்னா நான் உடனே கேட்டேன் தம்பி உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன் நான் உண்மைதான் சொல்கிறேன் உனக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா அப்படின்னு கேட்டேன் என்ன எப்படி நான் இல்லை இல்லை உனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டின்னாக்கா அந்த பொண்டாட்டியை மட்டும்தான் தெரியும் உன் பொண்டாட்டிக்கு நீ மட்டும்தான் கணவன் சொன்னான் உன் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ஆயிரம் ஆயிரம் புருஷ மாறையும் ஆயிரம் ஆறையும் இரும் பெண்ணாட்டி மாறையும் தெரிஞ்சவனா ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் பிரைசலாள் அப்புறம் வார்த்தையில் நல்லா தட்டிருங்க பகைய அப்போ தட்டிட்டாங்க இறை வார்த்தையை நான் எடுத்து சொன்ன போது அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு காரணம் இறை வார்த்தையில் இவ்வளோ இருக்கிறதா பிரைசலாள் குடும்பம் என்றால் என்ன என்பதை இறை வார்த்தை இவ்வளவு அருமையாக சொல்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றாக மனைவி யார் கணவன் யார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களை உன்னுடைய குடும்பம் ஒரு குடும்பம் இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னாதான் எங்களுடைய நான் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் திருச்சபை நன்றாக இருக்க முடியும் ஆனால் குடும்பம் செதிரி போய்விட்டது என்று சொன்னால் திருச்சபையிலும் அங்கு இருக்கும் எனக்கு நிறைய ஒகேஷன்ஸ் இல்லை இல்லையா தே குறைந்து போனேன் தே வளையத்தலுக்கு பிள்ளைங்க இல்ல நிறைய கிராமத்துல கேட்கறாங்க ஏன் சிஸ்டர் சொல்ல மாட்டேங்குறாங்க நான் கேட்டேன் எப்பா ரெண்டு பிள்ளைய பெத்துட்டு ஒரு பிள்ளைய எனக்கு குடுத்துரு ஒண்ணு நீ வச்சுக்கோ இல்லையா இன்னைக்கு என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணே ஒன்னு அதுலயும் இந்த ஒரு சட்டம் ஒண்ணு வந்துச்சே அருமையான ஒரு சட்டத்தை போட்டுருக்கான் இரண்டுக்கு மேல் இனிமே வேண்டாம் ஒன்றே ஒளி இப்போ இன்னொரு சட்டம் என்ன வந்துருச்சு நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை ஏன் நமக்கு குழந்தை அடா படுபாவி மாக்கணு ஆண்டோர் கொடுத்தது பழிய பேருக்கு தான் கொடுத்தாரு குடும்ப கட்டுப்பாடை கொடுக்கல குடும்ப குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொன்னாரா சொன்னாரா நோ தய சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நான் சொல்லுவேன் இதை நான் சொல்லி ஆகணும் நிறைய பேர் நீங்கள் வந்து பாவசையும் தான் செய்திருப்பீங்க ஆனால் எனக்கு அந்த பத்து கற்பனையை விளக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு தானா பாவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது கூட பெற்றோர் பெற்றோர்னு சொல்கிறல இதில் நன்றாக ஆக ஐந்தாவது கற்பனை ஐந்தாவது கற்பனை என்ன என்னம்மா கொலை செய்யப்பேன் எத்தனை பேர் கொலை செய்யாதவங்க ஏன்னா ஒருத்தர் கூட கையை தூக்கத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆ எல்லாம் கொலை செய்திருக்கீங்களா செய்திருக்கீங்களா சரி எல்லாரும் ஜோராக கை தட்டுங்கப்போம் உங்கள் பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால தயசு சொல்கிறேன் மக்களை இந்த கொலை செய்வது என்பது நான் முதல்ல சொன்னேன் நாவினால் சொல்வது இல்லையா புறம் கூறுவது ஒரு கொலை குற்றம் மற்றவருடைய பெயர்களை கெடுப்பது கீர்த்தி கொலை அது ஒரு கொலை குற்றம் இன்னொன்று அடுத்தது என்னது கருச்சிதைவு ஒரு கொலை குற்றம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கலாம் யாராவது இல்லையா கருச்சிதை பற்றி சொல்லியிருக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் எங்கள் உங்கள் ம மருமகளுக்கு சொல்லிக் கொடுங்க கரு சிதைவு கொலை குற்றம் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆண்டவர் அப்போவே பாம்பேயில் செய்து கொடுத்து கொண்டிருக்கும்போது சொன்னார் நாங்கள் ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் காதுக்குள்ள சொல்கிறாரு இல்லை இல்லை நீ கரைச்சே பற்றி பேசு எனக்கு பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு அவ்வளோ தெரியலை ஆனால் ஆவியானார் கற்றுக்கொள்ளுங்க ஒரு கரு க கலைப்பு செய்கின்ற போது அந்த கரு ஓடிக்கிட்டே இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு தாயிட்டேயா கடவுளே நீ என்ன கொடுத்த சாலமோனி ஞான புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை சொல்கிறது சாலமோனி ஞானம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை சொல்கிறது தற்காப்பற்ற எங்களை கொல்ல நினைத்தீர்களோ பிரைசலா தற்காப்பற்ற எங்களை கொலை செய்ய நினைத்தீர்களோ கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே அந்த கரு அந்த போசப்ஸ் ஓடும் போது அந்த கரு ஓடிக்கிட்டே இருக்குமா என்ன வாழ விடு என்னை வாழ விடு பனிரெண்டு ஆறு என்னை வாழ விடு வாழ விடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குமா கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே இதை பற்றி நைன்டி நைன் நைன்டி போரில் என்னை பேசும்போது ஆண்டு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார் அது ஓடிக்கிட்டே இருக்கும் இவ தாயா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து ஆளாக்கிய பிறகு அது இறந்துருச்சுனாக்கா லவ லவன் அடிக்கிறீங்க ஆனால் உன் கருவிலே உருவாகிய உன்னாலயோ என்னாலேயோ உன்டைய கணவனாலேயோ உருவாக்க முடியாத ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா இன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு மையங்களை வச்சிருக்காங்களே நான் அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஆண்டவரே இந்த மையங்கள் எல்லாம் ஒன்றாம போ ஒன்று இல்லாமல் போகணும்னு ஜபிக்கிறேன் யார் என்னென்னு என்ன சொல்லிக்கங்க தயவுசு சொல்றேன் இது கடவுளுடைய திட்டத்திற்கு மாறானது முரணானது செய்யக்கூடாது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் பல்லுகி பெருக செய்யுங்கள் என்று சொன்ன தெய்வம் அழுதார் ஒரு நாள் அப்படியே கண்ணீரை பார்த்தேனா எத்தனை தாய்மார் எத்தனை தாய் மரணைக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்து ஏதாவது நாக்கா அல்ல ஆனா உன் வயிற்றுல இருக்கிற உன் கருவை நீனே அழிச்சிடுறியே நீ தாயா நான் வார்த்தை சொல்லலை நான் வார்த்தை சொல்லலை ஒரு தாய் கருவில் சுமந்து நீ தாளாக்க வேண்டிய உன் குழந்தைய ஏதோ இந்த மாமிச இச்சைக்காக உடல் இன்பத்திற்காக காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக போயிட்டு என்ன சொன்னா அந்த குழந்தையின் ஆவி சும்மா இருக்காதுங்க நீ பக்திமானா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நான் இதை பேசன்னு நினைக்கல ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் சொல்ல சொல்கிறார் நான் டிவைன் சென்டரில் இருக்கும்போது நடந்த சம்பவம் டிவைன் சென்டரில் இருக்கும்போது என்னிட்ட ஒரு மலையாள அம்மாவை கவுன்சிலிங்க்கு அனுப்பினாங்க அந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே ஆவியானர் எனக்கு உணர்த்துறார் எத்தனை பிள்ளைன்னு கேளு நான் கேட்டேன் எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கன்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு ஒரு ஆண் அப்படி சொன்னாங்க ஆவியார் சொன்னா இல்லை அவங்களுக்கு நாலு பிள்ளைகள் அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் எத்தனை பிள்ளைய அபாஷனம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பிள்ளைய அப்போ எத்தனை பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ஆவியாரும் சொன்ன கரெக்டு தானே அப்போ அவங்க சொன்னாங்க அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அமெரிக்காவில் ஆனால் கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துல பிள்ளை வீட்டில் வந்து உட்காந்துட்டா வாழைவட்டி மாதிரி உட்காந்துட்டா பையனை நான் இன்ஜினியருக்கு படிக்க வச்சேன் ஆனால் பையன் வந்து வேலை இல்லாமல் அவனும் போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் ரிட்டர்ட் டீச்சர்ஸ் அப்படியே பிள்ளைங்களை பார்த்து பார்த்து அழுதுகிட்ருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆவியான எனக்கு உணர்த்தினார் நீங்கள் பண்ணது என்னது ரெண்டு பிள்ளைய இந்த ரெண்டு பிள்ளைய ஆவியும் உங்கள் பிள்ளைங்களை வாழ விடாது வாழ விடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சொல்கிறதுக்கு வைக்கப்படலாம் ஆனால் அது வாழ விடாது இதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைங்களை வாழ வைப்பார் கடவுள் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் டூ இயர்ஸ் இருந்தேன் அப்போ அவங்களுக்கு பரிகாரத்தை சொல்லி கொடுத்தேன் ஒரு வருஷம் கழித்த பிறகு வந்தாங்க வந்தவுடனே கட்டி பிடிச்சி சொன்னாங்க ஆண்டவர் என் பரிகாரத்தை ஏற்றார் போலமா டைவர்ஸ்னு சொன்ன அந்த என்னுடைய மருமகன் அதை வாபஸ் வாங்கி கொண்டு என் மகளை கூட்டிட்டு அமெரிக்கா போயிட்டாரு என்று சொன்னார் என்னுடைய இரண்டாவது மகனுக்கும் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்ன ஆலெலுயா தட்டுங்களா இன்னைக்கு நிறைய பேர் தயசு சொல்லுகிறேன் மக்களே கரு சிதைவு பாவம் குடும்பம் என்று சொல்லுறீங்க குடும்பம்னு சொல்றீங்க நீ ஒரு தாயுன்னு சொல்றீங்க இந்த பாவத்துல தயசு சொல்றேன் கணவன் இன்னும் கல்யாணம் ஆன உடனே ஆஹ் இல்ல இல்ல இன்னும் ஒரு வருஷம் நம்ம ஜாலியா இருப்போம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பிள்ளைய பெத்துக்குருவோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கொலை குற்றம் ஒருவேளை மாமனாரோ மாமியாரோ இதை செய்ய அப்படின்னு சொல்லி கருக்கலைப்பு மையத்திற்கு உங்களை கொண்டு சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களும் கொலையாளிகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களும் கொலையாளிகளே என்ன ஒன்று ஒரு கருக்கலைப்பு செய்வதற்கு நீ மருந்து மாத்திரையை உட்கொண்டாய் என்று சொன்னால் அதுவும் தற்கொலைக்கு சமம் இதை ஆண்டவர் அருவருக்கிறார் மக்களை அருவருக்கிறார் அது ஆபேலின் ரத்தத்தை போல கூக்குறளிடம் சொல்லலை என் தேவன் என்னை சொல்ல வைக்கிறார் சொல்ல வைக்கிறார் நீ எத்தனை மையங்கள் இருந்தாலும் சரி நீ அடுத்த ட்ரிப் இந்த வேண்டாம்னு சொன்னாலும் பரவாயில்ல பாவத்தை பாவம்னு சொல்லிட்டு தான் போவேன் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் உங்க பிள்ளைங்களை குளித்து அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க இதுக்கு பிள்ளைங்கள் காரணம் அல்ல தயவுசெய்து சொல்கிறேன் தயசு சொல்கிற மக்களை பெற்றோர் பெற்றோர் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி ஒரு குழந்தை உருவாகும் அது எப்போ வெளிப்படும் டீனேஜில் வெளிப்படும் நான் யூத்தை பார்க்குறேன் மூவாயிரத்தி அறுநூறு யூத் பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவேன் மும்பையில் இருந்து பிள்ளைங்க வருவாங்கனாக்கா அந்த பிள்ளைகளை நான் தான் சொல்லுவேன் அந்த பிள்ளைங்களுடைய கண்ணீர் எனக்கு தெரியும் நீங்க ஜாலியாக இருந்துட்டு போய்றீங்க ஆனா வாலிப வயசுல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும் போது நீங்க என்ன சொல்றீங்க என் பிள்ளை அவனை பார்த்து முடியும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அன்பை கொடுத்துருக்கீங்களா யோசித்து பாருங்க எல்லாருக்கு முன்னாலும் சொல்ல முடியும் என் பெற்றோரை கணம் பண்ணி பேசுவேனா என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த அன்புனால இந்த இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய என்னுடைய துறவற வாழ்க்கையில் வேற எந்த கெட்ட பேருக்கு என்னை ஆண்டவர் அனுமதிக்கலை யார் பக்கம் என்னுடைய இதயம் பிளவு கொண்டு போகாதவனும் என் ஆண்டவர் என் நேசர் மட்டும்தாங்கிறதுக்கு அன்பு செய்ய வைத்தார்னா இதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் என்னுடைய பெற்றோர் சொல்ல முடியும் எத்தனைய நாடுகளுக்கு கொண்டு சென்றார் எத்தனை பேரை பார்க்க வைத்தார் எத்தனைய குருக்களை சந்திக்க வைத்தார் ஆனாலும் இந்த மனம் அப்படி போகலை அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா ஏன்னா நான் காலேஜ் படித்த அதுக்கப்புறமா தான் வந்தேன் கல்லூரியில் படிக்கிற போது கூட அப்பா என்னை தூக்கி மடியில் வச்சு முத்தம் கொடுத்து ஊட்டி விடுவாங்க இந்த பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கேட்பாங்க என்ன ரேன்சம் நாங்கள் அப்பா அப்பா கொடுத்த பாசம் அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க சத்தம் கேட்கும் யாருடைய முத்தத்துக்கும் இந்த ரேன்சம் ஏங்கலை அல்லேலூயா இன்னைக்கு ஏன் புள்ள எங்கயே போகுதுன்னா அடிப்படை காரணம் பிள்ளைகள் அல்ல நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் பெற்றோர் பெற்றோர் எத்தனை பெற்றோர் உங்க கட்டி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ நிறைய கையில் இல்ல மெர்சி தானே எப்படி வந்த மெர்சிங்க ஆ ஏதாவது எப்படி எத்தனை பிள்ளைங்க கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் கொடுப்பீங்க தயசு சொல்கிற மக்களை உங்கள் பிள்ளைங்க வெளியில் போகிறாங்களா சிலுவை போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க அது வேற எந்த பாசத்திற்கும் ஏங்காது ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய ரீதியாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள் நலமாக இருப்பார்கள் மக்களை இது நிறைய விட்னஸ் என்னால் சொல்ல முடியும் சரியா கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே தயவுசெய்து சொல்கிறேன் யாராவது அபாசன் செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் பாவ சிங்கித்தனத்தில் சொல்கிறது மட்டுமல்ல அது மட்டும் பரிகாரமாகாது அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்தாக வேண்டும் அப்படி செய்தவங்க வேணால் என்ன முடிச்சுட்டு என்னை கேளுங்கள் பரிகாரம் என்ன என்று நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அதனால் நான் இப்போ என்னுடைய அந்த குடும்ப டாக்கில் வரும்போது கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார்

ஆமேன் பணிவும் அமைதியும் கொண்ட ஆமேன் அன்புக்குரியவர்களை தயசை வீட்டில் போய் அதை வாசித்து பார்க்கணும் போய் நீங்க வாசித்து பாருங்க ஒரு மனைவி என்று சொல்லுகின்ற போது மனையால் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வீட்டுண்டே விளக்காக இருக்க வேண்டும் அப்ப வீட்டில் இருக்கிற இருள் என்ன இருள் வீட்டில் இருக்கிற இருள் என்ன இருள் என்னமா அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க மக்களை வீட்டுக்கு ஒளியாக இருக்க வேண்டியவர்கள் இருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக சொல்லுகிறார் இல்லையா ஒரு மனைவி சாந்தம் இல்லையா அதுதான் உனக்கு ஒளியாக இருக்க வேண்டும் பேர் அழகாக சொல்லுகிறார் அதை இல்லையா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மகிட்ட சாந்தம் இருக்கா இல்ல கணவன் ஒரு வார்த்தை சொன்னா உடனே பத்து வார்த்தை வாயிலிருந்து வரும் ஏன்னா பொண்ணுங்க அப்படிதானே ஆ பெண்களே அப்படிதானே ஒரு வார்த்தை சொன்னா பத்து வார்த்தை சொல்றது அது அவர் தெளிவாக சொல்லுகிறார் இல்ல நீ வந்து பேசுறத உன்னுடைய கணவன் உன்னுடைய பிள்ளைகள் அப்ப ஒரு தாய் என்பவள் ஒரு மனைவி என்பவள் அவள் நினைத்தாள் தாயும் ஆகலாம் அவள் நினைத்தாள் பேயும் ஆகலாம் இல்லையா அவ எப்ப பேயாகிறோ ஆ கோபம் உச்ச கட்டத்துக்கு போகும்போது கோபம் வந்துருது என் பையனை பார்த்தாலே எனக்கு வருது என் பிள்ளைய பார்த்தாலே கோபமா வருது ஏன் கோபம் வருது ஒன்று சொல்கிறேன் மக்களே உன்னுடைய குடும்ப வாழ்வில் உன்னுடைய தாம்பத்திய வாழ்வில் நாங்கள் இதை இன்னர் கீழிங்கில் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதை உங்களுடைய உறவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள் இதற்கு பிள்ளைகள் காரணம் அல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்ல புரிஞ்சிட்டா ஒரு குடிகார கணவன் குடிச்சிட்டு வந்து உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் வழியாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை பத்தாம் கிளாஸில் இல்லை எட்டாம் கிளாஸ்லேயே எங்கேயாவது புட்டி பாட்டில் கிடக்குதா எவனாவது குடிச்சுட்டு போயிருக்கானா பாட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அதை சப்புறதுக்கு பார்ப்பான் ஜாக்கிரத ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் மக்களே யோசித்து பாருங்க இதுக்கு பிள்ளைகள் தவறு செய்யறதுக்கு பிள்ளைகள் காரணமா அல்லது நம்ம காரணமா நம்ம காரணமா இன்னொன்று எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் இருக்கு ப்ரைஸ்லாட் நல்ல ஜோராக கைதுட்டுங்க நல்ல ஜோராக கைதுட்டுங்க நான் உண்மையிலே பாராட்டுறேன் குடும்ப சபம் இருக்கிற குடும்பம் குலையாது என்றைக்கு குடும்ப சபம் இல்லையோ அந்த குடும்பத்துக்குள்ளாய் ரெட்டை கொம்புக்காரன் ஈஸியாக நுழைஞ்சிடுவான் ப்ரைஸ் லாட் ஆலையூயா ஆலே லூயா ஆலையூயா மூன்று மணிக்கு முடிக்கணுமோ ஆ சரி 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 மறிய பார்த்துட்டீங்க அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன் சரியா அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே சொல்கிறேன் மக்களே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு சாரி பதினெட்டு இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பதினாலு ஆமேன் அதே சமயம் பத்தொம்பது பதினாலு ஆ விவேகம் உள்ள மனைவியே ஆண்டவர் அளிக்கும் கொடை இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் இல்லையாமா நிறைய இந்த காலத்தில் பார்த்தா நிறைய டைவர்ஸ் கேஸ் அதாவது என்னட்ட ஒரு நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் வருவாங்க எங்கள் இது கவுன்சிலிங் சென்டர் சரியா அதனால நிறைய ஃபேமிலிஸ் வரும் ஒரு தடவை ஒரு அப்பா ஒரு பிள்ளையை கூட்டு வந்தார் திருமணமாகி ஆறு மாதம் கழித்த பிறகு வந்து சொன்னார் இல்லைம்மா பிள்ளை வந்து அவனோட வாழ மாட்டேன்னு சொல்கிறா என்னான்னு தெரியல அப்படின்ட்டு ஒரே அழுக நான் சொன்னேன் நீங்கள் அப்பா அங்கே உட்காருங்க நான் பாப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு பாப்பாவை கூட்டிட்டு பக்கத்தில் உட்கார வச்சேன் ஆவியான உணர் உடனே உணர்த்தினார் சி இஸ் வெர்ஜின் சிஸ் வெர்ஜின் உண்மையிலே நான் அழுதுட்டேன் நான் ஒரு தாயாக இருந்தால் ஒரு தாய்மை பேர் உள்ளவளாக நான் இருந்தா என்பளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்பள ஆறு மாதம் கழிச்சு அவள் வெர்ஜின்னு சொன்னால் அவளுக்கு முதலிரவு இருந்ததா ஃபஸ்ட் நைட் இருந்ததா இல்லை நான் உடனே பாப்பாட்ட கேட்குறேன் மக்களை என்னடா உனக்கு ஃபஸ்ட் நைட் இல்லையா ஃபஸ்ட் நைட்டு கூட இல்லையாடா அப்படின்றேன் அந்த பிள்ளை சத்தம் போட்டு ஓன்னு அழுதி என் மடியில் படுத்த ஆள ஆரம்பிச்சிட்டான் அப்பா ஓடி வந்தார் நான் சொன்ன ஒன்றும் இல்லை இந்த கல்யாணம் சரியானதல்ல உடனே நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன செய்யுங்க உங்கள் பிள்ளைக்கு வேறு கல்யாணத்தை பண்ணி கொடுங்க இந்த கல்யாணம் சரியானதல்ல என்று சொன்னேன் அப்பொழுது அவர் கேட்டார் சொத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா செய்து சொல்கிற மக்களே பணம் இன்னொன்று இருக்குதுங்க அப்பா இந்த திருமணம் எல்லாம் ஆமாம்

என்ன மனசாட்சியோட கேட்கிற இன்னொன்னு கட்லு பீரோல் மெத்தை என் வீட்டில் கட்டில் இல்லை என் வீட்டில் மெத்த இல்ல என் வீட்டில் காட்ரேஜ் இல்ல நீ ஆண்டி அப்படின்னு அதோட கூட இன்னொன்னு இப்பெல்லாம் என்னதெல்லாம கேட்குறாங்க காரு கொடு அதை கொடுன்னு நான் கேட்குறேன் லாட்ஜில் ஒரு பொண்ணுக்கு ஒரு நைட்டுக்கு என்ன ரேட் பேசுகிறான்டா நீ அப்படி ரேட் பேசுறியா வரதட்சணை கொடுப்பது பாபம் வரதட்சணை வாங்குவதும் பாபம் அவன் கன்னியாகாரங்க இருக்காங்க நான் சொல்லிடுறேன் எங்க சொன்னேன் எங்க தெரியுமா வடக்கு தெரியல இந்த செய்தி கொடுத்தேன் அப்போ செய்தி கொடுத்தப்ப நிறைய பேர் கேட்டாங்க இல்லை இல்லை இந்த கன்னியாகிரிக்காரவங்களை அடிச்சுட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க ஆனால் நல்ல மக்கள் நெஜமா சொல்றேன் அவங்கள வச்சுட்டு சொல்லலை நல்ல 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 என் என் மேலே ரொம்ப பாசம் நிஜமாக அடிக்கல மாட்டாங்க அதில் ரெண்டு பசங்க எளிமையை கையை தூக்குனான் என்ன தூக்கினான்னு தெரியுமா ஒரு பையன் சொன்னான் சகாயராஜ் அவன் தூக்கிட்டு கையை தூக்கி சொன்னான் சிஸ்டர் நான் எதுவுமே வாங்காமல் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் நான் சொன்னேன் படா வீட்டுக்கு போனோன்னு அம்மா சொல்லுவாங்க அம்மாட தூ சொல்லுவேன் நான் ஒன்றுமே வாங்காமல் கல்யாணம் பண்ணுறேமா அப்படி சொல்லுவேன் அப்போ உடனே உங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏல என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஏதோ வியாதி போல அதனால தான் அவன் ஒன்றுமே கேட்கல அதனால அப்படின்னு சொல்லுவாங்க நீ உடனே மனசு மாறிடுவாட அப்படின்னு சொன்னேன் அது சொன்னா இல்லை மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் சாட்சி ரியலி முப்பத்தி பவுன் மூணு பவுனு போட்டு கட்டினான் அந்த பையன் வடக்கு தெரியல நல்ல பெரிய வீடு போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சாட்சிய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வு கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அதுதான் இருக்கணும் இன்னைக்கு என்ன பண்றீங்க என்னது மாப்பிள்ளை எப்படி இருக்கானோ இல்லையோ ஆனால் என்ன கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கிங்ஸ்லேயே போயிட்டு வந்துட்டு போட்ட கம்சா எனக்கு வந்து அறையலான்னு தான் வந்துச்சு கொடுத்துடலான் தான் வந்தது இதில் இருந்து இதில் யார் பிள்ளைகளுக்கு போட முடியுமா என்னம்மா நக உன்னை அழகுபடுத்துவது பேதரு தெளிவாக சொல்கிறார் சாந்தமே உண்டே அழகாக இருக்கட்டும் அடக்க ஒடுக்கமே உண்டே அழகாக இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க இவ்வளோ போடணுமா இதில் இருந்து இன்னொன்று ஐயோ அதை கேட்டுட்டு எனக்கு மயக்கமே வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னால் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது பண்ணுறாங்களே அதுக்கு அழகு சாதனம் ஒருத்த ஒரு அம்மா அம்மா பியூட்டி பார்லர் அது கூட என் வாயில் வரல நான் போனால் தானே ஏன்னா பியூட்டி பார்லருக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா கொடுக்குறாங்கம்மா அடா பாவி நான் சொன்னேன் என் கையில் மண்ணு இருந்தால் மண்ணைத்துக்கு போட்டிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு லட்சத்தி அழகு ஏம்மா போய் எத்தனை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் இருப்பியா அதுக்குள்ளார எல்லாம் கலைஞ்சு போகுது இதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரமா ஜாக்கிரதை ஜாக்கிரதை நீ வரதட்சணை கொடுத்தாலும் சரி வரதட்சணை வாங்கினாலும் சரி இது கொலை குற்றம் சொல்லுவேன் கொலை குற்றம் நான் இதை எட்டாவது கற்பனையில் விளக்கி சொல்லுவேன் அங்கே இது கொலை குற்றம் மக்களே தை சொல்கிறேன் வரதட்சணை வாங்காதீங்க கொடுக்காதீங்க குடும்பம் என்று சொல்கிற போது ஆன்மாவை பாரு அழக பார்க்காத செவத்தை சோல் தோலை பார்க்காத அவ கட்டையா அவ குட்டையா அவ நெட்டையா அவ கருப்பு தோலா அது கருப்பா இருக்கு நீ மட்டும் லட்சணமா இருக்கியா தயசு சொல்ற மக்களே ஏன்னா இன்னைக்கு குடும்பங்களை நினைச்சா கிங்ஸ்லிக்கு தெரியும் நிஜமாக சொல்றேன் அவ வந்து ஃபாஸ்டிங் இருந்து பெரும்பாலும் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் தான் அது வேற அது என் ஆண்டவருக்காக இந்த குடும்பங்களுக்காக தான் என்னை இப்போல்லாம் நான் முழங்கால் போடுறேன் ஏன்னா குடும்பங்கள் நல்லா இல்லையே ஆண்டவரை நிறைய குடும்பம் நிறைய பசங்களை எடுத்துக்கிட்டால் அப்படி இருக்கு அதே போல் இன்னொன்று இந்து பிள்ளைங்களை திருமணம் செய்து கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருங்க என் பையன் இந்து பிள்ளைய லவ் பண்ணிட்டான் அந்த பிள்ளைய ரொம்ப கவனம் ஆனால் அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒத்ததா அப்படின்னு பாருங்க தயவுசு சொல்றேன் ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் என் மகனுடைய விழா எலும்பை எங்களுக்கு காட்டித்தாரும் நான் சொல்ற புரியுதா ஆண்டவரு என் மகனுடைய விழா எலும்பை எனக்கு காட்டித்தாரும் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க என்ன சொல்லணும் ஆண்டவரு என் மகளுடைய விழாவை எங்களுக்கு காட்டித்தாரும் சொல்ற முடிஞ்சுதா முடிஞ்சதா புரியல ஆ என்னை பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு ஆ சரியா ஆ சரிதானம்மா அதாவது விழாவில் அதற்கு ஏற்ற விழா எலும்புகள் பொருந்தினால்தான் சரியாக இருக்கும் அந்த விழா எலும்பில் சரியான விழா விழாவில் அந்த சரியான எலும்பு பொருந்தலை அப்படின்னு சொன்னால் அது திருமணம் அல்ல நல்லா புரிஞ்சிட்டிங்களா அப்போ நீங்கள் ஜபத்தில் ஒப்பு கொடுங்க இன்னொன்று ஒரு சில டிப்ஸ் சொல்லி கொடுத்துறேன் நிறைய கணவர்கள் குடிச்சிட்டு வர்றாங்க குடியிலேருந்து மாற முடியலை அப்படின்னு சொன்னால் தயவுசு சொல்கிறேன் குடும்ப தலைவர்கள் தலைவிகை காலையிலேயே டம்ளரில் தண்ணி எடுத்துருங்க சரியா டம் அவர் அவர் குடிக்கிற தண்ணி ஆரம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொல்கிற புரிஞ்சிக்கிட்டீங்களா அவர்கிட்ட சொல்லாதீங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற குடிக்கிற தண்ணீரை எடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதில் ஐந்து தடவை சிலுவையடையாளத்தை வரையுங்க எப்படி முதல் சிலுவையடையாளத்தை வரையும் போது ஆண்டு வரே வலது கரத்தின் ரத்தத்தை இந்த தண்ணீரில் ஊற்றும் இதை உங்களுடைய இரத்தமாக மாற்றித்தாரும் இடது இடதுகரத்தின் ரத்தத்தை இந்த தண்ணீரில் ஊற்றும் இரத்தமாக மாற்றித்தாரும் உம்முடைய கால்களில் உள்ள ரத்தத்தை இந்த தண்ணீரில் ஊற்றும் இரத்தமாக மாற்றித்தாரும் உம்முடைய சிரசில் உள்ள இரத்தத்தை இந்த தண்ணீரில் ஊற்றும் இரத்தமாக மாற்றித்தாரும் உடைய இருந்து வந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் இந்த தண்ணீரில் ஊற்றும் இரத்தமாக தாரும் அன்புக்குரியவர்களே இது அப்போ ரத்தமாக மாறி இருக்கும் நிறைய பேருக்கு அங்கே இந்த தண்ணி பிளஸ் பண்ணி கொடுப்பேன்ல நிறைய பேருக்கு அந்த சுவையே மாறி இருக்கும் அன்னைக்கு ஒரு பையன் சொல்கிறான் சிஸ்டர் என்ன என்ன நீங்கள் இளநீ தண்ணியை வச்சுட்டு என்ட தண்ணின்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டான் டே உனக்கு முன்னால் நான்டா தண்ணியை எடுத்துட்டு வந்தேன் எங்கடா இளநீ தண்ணி கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் மாறும் நிறைய நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் அந்த குடிகார குடியிலிருந்து விடுதலை ஆக முடியாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் பெரும்பாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றில் லூஸ் மோஷன் வாமிட்டிங் டைரியா பயப்படாதீங்க ஆண்டவர் அங்கு கிரிகை செய்வார் பிரைஸலால் பிரைசலால் ஏன்னா நிறைய சாட்சிகள் என்ட வந்து அதனால சொல்லித்தர்றேன் சரியா மக்களே இன்னொன்று ஏன்னா டைம் ஆனதுனால வர்றேன் இன்னொன்று எத்தனை பேருக்கு காப்பி போட தெரியும் நான் காப்பி போட சொல்லி கொடுத்துறது மெர்சிக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் நான் நான் சொல்லி கொடுத்த காப்பி தெரியாதுல்ல அதனால் இப்போ நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துறேன் மெர்சி வாய் தரக்கூடாது சரியா நான் உண்மையாக சொல்கிறேம்மா நிறைய பேர் என்னது தெரியல நான் சொல்லிக் கொடுக்க நான் இதுக்கு தான் வந்தேன் அதனாலையும் அதெல்லாம் கூட மற்றவங்க தருவாங்க இது தர மாட்டாங்களேன்னு ஏன்னா டி நகரில் நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன் அது வந்து நைட்விச்சில் அப்போ செய்து கொடுத்துட்டு இருக்கும்போது தடையில் ஆவியான சொல்கிறாரு காபி போட சொல்லிக் கொடு காபி போட சொல்லிக் கொடு நான் உடனே சொன்னேன் வேட் ஆஃப் கார்டு கொடுன்னாக்கா ஓகே காபி போட சொல்லி கொடுன்னா என்ன அர்த்தமா சரியா தெரிஞ்சவங்க வாய் தரக்கூடாது சரியா அப்போ நான் கேட்டேன் காஃபி எப்படி போடுவீங்க காஃபி எப்படி போடுவீங்க தண்ணியை கொதிக்க வச்சு பால பால் காப்பி தூளை போட்டு பாலை காய்ச்சி போட்டு ஃபில்டர் காப்பி வேற எப்படியோ அப்படி தான் போடுவீங்க சரியா அன்புக்குரியவர்களே இதே இதைத்தான் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க அன்றைக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது போலே தான் சொன்னாங்க என் ஆவியானவர் என் வீட்டுக்காரர் இருக்கார அவர் பெரிய ஆள் அவர் கரெக்டாக சொன்னார் ஒரு பைய உள்ளேயாவது பாத்திரத்தை எடுத்து காபி குடிச்சான்னு கேட்டார் ப்ரைஸு லா ஹாலே லுய்யா நான் சொல்ல புரிஞ்சுதாப்பா பாத்திரத்தை எடுத்து காபி போட்டாங்களான்னு கேட்டார் எல்லாரும் பாலை காய்ச்சனும் சிஸ்டர் தண்ணிய கொதிக்க வச்சோம் சிஸ்டர் காபி தூள போட்டோம் சிஸ்டர் ப்ரைஸு லா ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா என் ஆண்டவர் அதை அழகாக சொல்லிக் கொடுத்தார் தெரிஞ்சுக்கங்க இல்லை தெளிவாக சொல்லி கொடுத்தார் காலையில எத்தனை பேர் காஃபி போடுவீங்களோ அதுல ஒரு அமோச்சோனுச்சு நான் காஃபி போட மாட்டேன் சிஸ்டர் நான் உடனே சொன்னே அப்டினா எங்க ஆத்துக்காரன் எங்க கன்னியாகுமரியில மக்கள் எழுத தெரியுமா வந்து சிஸ்டர் காலையிலே காஃபி போட்டு பெட் காஃபி அத்தான் பெட் காஃபி குடியுங்கை நான் இது சொல்லுவேன் ஏய் இது முதல் கற்பனைக்கு ரோதமான பாவான்னு சொல்லுவேன் அப்போ எங்க வீட்டுக்காருக்கு நீங்களா காஃபி குடுப்பியே நான் குடிக்க கொடுக்க டே நீ தான் ஆனா ஆனால் வித்தியாசம் இருக்கு போடுங்கம்மா உங்க அத்தானுக்கு நீங்க தான் கொடுக்கணும் நான் கொடுக்க முடியாது ஆனால் அதை குடுக்குற விஷயம் எப்படின்னு சொல்றேன் கையில் நீங்கள் கையில பாத்திரம் ஆ தயசு சொல்லுகிறேன் மக்களே கையில் பாத்திரத்தை எடுத்தவுடன் அந்த பாத்திரத்தை பாத்துட்டு சொல்லுங்க இந்த பாத்திரம் வெறுமையாக இருப்பது போல நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே பிரைசுலா இப்ப பாத்திரத்தை என்ன செய்வீங்க கழுவுவீங்க இல்லையா இந்த பாத்திரத்தை தண்ணீரால் கழுவுவது போல என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உமது ரத்தத்தால் கழுவியர்களும் இப்ப அந்த பாத்திரத்தில் என்ன ஊத்துறீங்க பாலை ஊத்துறீங்க பாலு தண்ணீர் இல்லையா நீர்மம் அது நீர்ம பொருள் தொடக்க நூல் ஒன்று இரண்டு சொல்கிறது தண்ணீர் மீது ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் ஆவியானவரே இந்த பாலின் மீது இந்த தண்ணீரின் மீது அசைவாடுவீராக ஹாலே லூயா ஹாலே லூயா இப்போ ஸ்டவ் மேலே வைக்கிறீங்க ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்க நெருப்பு யாருடைய அடையாளம் தூய ஆவியானவருடைய அடையாளம் ஆவியானவரே இந்த நெருப்பானது இந்த பாத்திரத்தையும் பாலையும் சுட்டெரிப்பது போல என்னையும் என் குடும்பத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் சுட்டெரித்தரலும்லா அதில் இல்லையா இப்போ பால் நல்லா கொதிக்குது இதுல என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் என்ன போடுறோம் சர்க்கரையோ காப்பி தூளை போடுறோம் காப்பி அது இரண்டரை கலக்குது இல்லையா ஆண்டு இந்த பாலும் சர்க்கரையும் இந்த இரண்டரை கலப்பது போல நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் உம்மோடு இரண்டர கலந்திட உதவி செய்தர்களும் சரியா இப்போ நீங்க எடுத்து வச்சுட்டு உடனே அப்படியே ஊத்திட்டு அத்தான் பிட் காஃபி குடியுங்கள் நோ பிரைஸ் ஆட் சரியா இப்போ அதை எடுத்து வச்சிட்டு நீங்க ஐந்து தடவை அதில் சிலுவை அடையாளத்தை வரைய வேண்டும் நான் இப்போ சொன்னேன்ல வலதுகரத்தின் ரத்தம் இந்த காஃபியில் ஊற்றப்படட்டும் இரத்தமாக மாற்றப்படட்டும் இடதுகரத்தின் ரத்தம் இந்த காஃபியில் ஊற்றப்படட்டும் இரத்தமாக மாற்றப்படட்டும் உடைய சிரசுள்ள ரத்தம் இந்த காஃபியில் ஊற்றப்படட்டும் இரத்தமாக மாற்றப்படட்டும் உடைய கால்கள் உள்ள ரத்தம் இந்த காஃபியில் ஊற்றப்படட்டும் இரத்தமாக மாற்றப்படட்டும் உடைய இருந்து வந்த இரத்தமும் நீரும் இந்த காஃபியில் ஊற்றப்படட்டும் இரத்தமாக மாற்றப்படட்டும் இப்போ இது காஃபியா அன்று இரத்தமா இரத்தம் இதை நீங்கள் குடிக்கிற போது பிரைஸ்லா நோய் வருமா வராது இதை நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அங்கே ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் இருந்தாங்க அவங்க ஸ்டிக்கு ஊனி தான் வந்தாங்க ஒரு வாரம் கழித்து ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு நடந்து வந்திருக்காங்க ஃபாதர் இவர் எட்வர்ட்ராஜ் தான் அவர் கேட்டிருக்காரு என்ன மேடம் ஸ்டிக் இல்லாமல் நடக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன அவர் அந்த அம்மா உடனே சொல்லியிருக்காங்க அது ஃபாதர் இந்த ரேன்சம் சிஸ்டர் ஒரு காஃபி போட சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த காஃபி போட்டு குடித்தேன் ஃபாதர் என் ஆண்டவர் என்னை நடக்க வைத்து விட்டார் அருமையானவர்களே உண்டைய இதயம் எல்லாம் இறைவனில் இரண்டற கலக்கிற போது நீ கேட்பது கிடைக்கும் எனவே அஞ்சு நிமிஷத்துல உன்னை செய்து காட்டிறேன் ஒரு ரெண்டு பேர் வரீங்களாமா அன்புக்குரியவர்களே ரெண்டு பேரும் முன்னால் இருந்துச்சு கத்தி கத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முகம் வாட்டமா இருந்துச்சு கொஞ்சம் காஃபி கொடுத்துட்றேன்னு என்ன சரியா காஃபி தரவா கொண்டுங்கப்பா இதுல தூள் போட்டு அடிச்சு வந்துருக்கீங்க சரி சரி நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டுறேன் தரமா இந்த மாதிரி டயர்டாக இருக்கா குடிச்சுப்பாருமா இருக்கு என்னம்மா இது கசப்பா இருக்குதுதான் ஏமா மூணு மூணு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் ஒருவேளை சக்கரையா நாயா என்னன்னு தெரியே சரி இன்னொரு ஸ்பூன் போடுறேன் அதிக கசப்பா இருக்கு என்னம்மா இது மூஞ்ச பாறேன் அப்படியே சுளிச்சிருச்சு ஏமா கசந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்காமா ஏன் கசந்தது ஏன் கசந்தது அப்படியா இல்ல யாராவது சொல்றீங்களான்னு பாக்குறேன் நான் தூள் போட்டேன் சர்க்கரையும் போட்டேன் சரியா அப்படியே கொடுத்தேன் பால் இல்லாம்மா போட்டேன் என்னமா நீங்க பால் தான்ம்மா போட்டேன் யாராவது சொல்வீங்களான்னு பாக்குறேன் ஆ ஆ வெரி குட் தம்பி எலும்பு கை தட்டேன் ரெண்டு பேரும் எலும்புங்க கை தட்டுங்க ஜோரா என்னப்பா கலக்கப்படவில்லை நான் கலக்கல சர்க்கரையும் துளையும் போட தான் செய்தேன் பால்ல ப்ரைஸ்லா ஹாலு இல்லையா நான் கலக்கலங்க சரியா இரண்டரை கலக்கப்படவில்லை நான் சொல்ற புரிந்தா புரிஞ்சிருச்சா நல் கை தட்டுங்க ஜோரா ஒரு அடையாளத்துக்காக சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே சர்க்கரையும் துளையும் போட்டுடலாம் ஆனால் அதை கலக்கணும் இல்லை கிறிஸ்துவின் அருமையானவர்களே நம்முடைய அருளாலயத்திற்கு வருகிற நீங்கள் இறைவனோடு இரண்டரை கலக்கப்பட வேண்டும் பிரைசலால் இறை வார்த்தையோடு இரண்டரை கலக்கப்பட வேண்டும் இறை வார்த்தை உனக்குள்ளும் நீ இறை வார்த்தைக்குள்ளும் இரண்டரை கலப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் பிரைசலால் 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 ஹலிலூயா இப்போ சீக்கிரமாக ஓடி வரணும் ஒரு நாலு பேர் வாங்க சீக்கிரம் ஆ வாங்க இப்போ இப்போ இந்த குடும்பத்தில் இது ஒரு அப்பா அப்பான்னு நினச்சிக்கோங்களேன் கொஞ்சம் மேலே ஏறிங்க தெரியல போல அவங்க அப்பா அம்மா சரியா மக வேண்டாம் இவங்க அம்மா இது அம்மா இது அப்பா இது ஒரு பொண்ணு அது ஒரு பையன் சரியா இப்போ மெர்சி இருக்காளே இது ரெட்ட கொம்புக்காரி தள்ளி வா 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 நீந்தான் கொஞ்சம் நல்லா நடிக்கணும் வா இப்போ இவங்க நாலு பேர் எப்போதுமே ஒரு குடும்ப சோகம் அருண் இந்த மாதிரியே சொல்லுங்கள் வாழ்க இது குடும்ப ஜபம் செய்யற ஒரு குடும்பம் சரியா நாலு பேர் நல்ல காய கோர்த்துக்கங்கம்மா வட்டான வட்டுமான இங்க பாருங்க இந்த குடும்பத்துல குடும்ப ஜபம் இருக்கு சரியா ஆனா இந்த ரெட்ட கொம்புக்காரன் சும்மா விடுவானா இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்ல நினைப்பான் அப்படிதானே சேர்சி நல்ல புள்ளமா நான் சும்மா சொல்றேன் பிரிக்கணும்னு நினைப்பான் ஆனா இவங்க குடும்ப ஜபத்தை விடலை அப்ப இந்த ரிட்டர் கும்பகாரம் உள்ள வர முடியுமா குடும்பத்துக்குள்ள வர முடியாது என்ன சரியா மக்களே நான் சொல்ற புரிஞ்சுட்டீங்களா குடும்ப சபம் இருக்கும் என்று சொன்னால் உண்டே குடும்பத்துல யார் வர முடியாது நெருங்கி ஏ ரெடியா பாருமா நுழைய பாரு நுழைய பாரு நாளை உனக்கு கொஞ்சமாச்சு இடம் ஆ வெரி குட் ஆ கையை தான் தட்டுங்களேன் ஆ ஆ ஓ ஆ அருண்ரेंद्र மாரிய வாழ்த்து சொல்லுங்க தள்ளி விடுமா மர்சி கேளு பிரேஸ் ஒரு அடையாளம் தான் நல்ல ஜோர கரங்களை தட்டுங்க இதை நான் பசங்களை வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதா செய்வேன் டைம் ஆயிடுச்சு அதனால மூணு மணி ஆயிடுச்சு தான் இது ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் மறக்க கூடாது இல்லையா குடும்ப சவம் செய்தால் எந்த குட்டி சாத்தானும் உங்களுக்குள் நுழைய முடியாது அப்ப குடும்ப சபத்தை விடாதீங்க இதுதான் குடும்பத்திற்கு சரியா மக்களே நல்ல ஃபேமிலி அப்படிங்கும்போது நிறைய வசனங்களை கொண்டு வந்தேன் அதாவது இதை மட்டும் என்ன குறிச்சிக்கிறீங்களா மூணு மணிக்கு இதுதானே அடரிசன் மத்திய பதினெட்டு மத்திய பதினெட்டு பத்தொன்பது இருபது தோபித் எட்டு நாலு தோபித் தோபித் எட்டு நாலு திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றுல இருந்து ஆறு முடிய திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு த்ரீ டு சிக்ஸ் மூணுல இருந்து ஆறு முடிய நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும் நீதிமொழிகள் ஐந்து இருந்து பதிமூ பதினான்கு முடிய நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூணுலேருந்து பதினான்கு முடிய ஐந்தாம் அதிகாரத்தையே படிங்க ஃபுல்லாக தோபித் எட்டு ஆறு தோபித் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை சிராக் இருபத்தி ஐந்து ஒன்று சீராக் இருபத்தி ஐந்து ஒன்று நீங்கள் கொடுத்த உடன்படிக்கை மறக்கக்கூடாது அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வாழ்நாள் முழுசன்னு ஏன்னா இடையில போகுது பார்த்தீங்களா அந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க இவங்க ஒழுங்காக சொல்லிட்டா ஒன்று பேர் மூன்று இருந்து ஏழு எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்று எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்று எஃபேசியர் மூன்று பதினான்கு பதினைந்து எஃபேசியர் மூன்று பதினான்கு பதினைந்து சீராக் இருபத்தி ஆறு ஒன்று மற்றும் பதினான்கு சிராக் இருபத்தி ஆறு ஒன்று மற்றும் பதினான்கு எசாயா நாற்பத்தி நான்கு மூன்று பி அதே இசையா புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை மலாக்கி இரண்டு பதினான்கு பதினாறு லூகா பதினாறு பதினெட்டு திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து அன்புக்குரியவர்களே இந்த இறை வார்த்தைகளை தயவுசெய்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இன்னொன்று ஒரு சில காரியங்கள் லேவியெல்லாம் எனக்கு வாசிக்க முடியலை வாசிக்க முடியாது தான் நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து இறை வார்த்தையை நீங்கள் ஆழமாக படித்து குடும்ப சபத்தை மட்டும் நீங்க விடவே கூடாது இன்னொன்று எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தயவு செய்து சொல்லுகிறேன் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியை விட்டு கொடுத்து கணவர்மார் பேசக்கூடாது கணவனை விட்டு கொடுத்து மனைவிமார் பேசக்கூடாது யார்த்தையும் விட்டே கொடுக்காதீங்க வீட்டுக்காரர் அப்படித்தான் அவரு அங்க அந்த பொண்ண சைட் அடிச்சாரு இந்த பொண்ணு இப்படி பேசினாரு ஏ போடி என் பற்றி எனக்கு தெரியும் ஒரு தடவை சொல்லுங்க வாய் அடைஞ்சு போயிடும் சரியா அதே போல அண்ணம்மாரே அப்பா மாதிரி தயவுச சொல்லுகிறேன் கருப்பானாலும் சரி கட்டளை தான் கொடுத்த உடன்படிக்கையின்படி உங்களுக்கு கிடைத்த மனைவி மனைவிதான் இந்த மனைவி இன்னைக்கு ஆ ஆ ஒண்ணுக்கு அப்புறமா இப்பயா நீ அழகு ஒன்ட்டு இருக்க அழகெல்லாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு அன்று நீ பியூட்டி இன்று நீ பாட்டி எனவே பக்கத்து வீட்டை பார்த்து சொல்லு நான் சொல்ற புரியுதா அதாவது அழகாக இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மனைவி என்று சொல்வதும் தன்னுடைய மனைவியினுடைய உடல் நல குறைவுனாலோ தயவுசு சொல்கிறேன் இதுவும் கொலை குற்றம் தான் சொல்லுவேனால கணவனுக்கு செய்யற துரோகமாக இருக்கட்டும் மனைவிக்கு செய்யற துரோகமாக இருக்கட்டும் இது கொலை குற்றம் இன்னொன்று என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்று சொல்கின்ற போது மக்களே கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரியத்திற்காக கரங்களை கோர்த்து செபிக்க வேண்டும் முழங்கால் படியிட்டு கரம் கோர்த்து செவியுங்க ஆண்டவர் அந்த இடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் நிச்சயமாக செய்வார் ஏன்னா கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அதே போல் பிள்ளைகளை கூட தயவுசெய்து சொல்கிறேன் விட்டு கொடுக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னு சொன்னா நம்ப நான் பெற்ற பிள்ளை இல்லையா என் பிள்ளையை பற்றி ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆ உன் பிள்ளைய அங்கே பார்த்தனே அங்கேருந்து அந்த அவனோட போயிட்டு இருந்ததை பார்த்தனே இவளோட போயிட்டு இருந்ததை பார்த்தனே முகத்தில் அடிக்கிறாங்களும் சொல்லுங்க நான் பெற்ற பிள்ளை சரியா என் பிள்ளை எனக்கு தெரியும் ரெண்டு நாள் மூஞ்சில் அடிக்கிறாப்புல சொல்லிவிடுங்க அடுத்தாக்கில் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க எனவே யாருனாலும் சரி கணவனோ மனைவியோ விட்டு கொடுக்காதீங்க உங்கள் பிள்ளைகளையும் விட்டு கொடுக்காதீர்கள் கூடி செபிக்கிற குடும்பம் குலையா